Hi friends, welcome to our channel. I love shopping. In this video, we will talk about Amazon London. I am going to dog biscuit. That brand is Mongrel Healthcare. Name is Dogo Biscuits, small pack of 15 Amazon. I will unpack the Amazon parcel. Packaging is very neat. Packaging is very happy. சரம் biscuit packets. ரொம்ப அழகா இருந்துச்சு ஒன்னு கூட டேமேஜ்டு பேக்கெட்டே இல்லை அதில் ஒரு பேக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் நம்ம ஜென்ரலாகவே வந்து நம்ம டாக்ஸுக்கு வந்து 5 ரூபீஸ் பிஸ்கட் பேக்கெட்லாம் நம்ம வாங்கி போடுவோம் நம்ம மளிகை கடைக்கெலாம் போனோம்னா ஏதாச்சும் பாவமாக பார்த்துட்டு இருந்துச்சுன்னா டாக்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து 5 ரூபீஸ் பேக்கெட் வாங்கி நம்ம போடுவோம் அந்த மாதிரி நம்ம ஹியூமன் பிஸ்கட்ஸ் கொடுக்கறத விடவுமே நம்ம டாக் பிஸ்கட்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பிஸ்கட்ஸில் வந்து நிறையா சுகரை ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு டேஸ்ட்டுக்காக அது ஆனால் சுகர் வந்து நம்ம டாக்ஸுக்கு வந்து நல்லது கிடையாது ஏன்னா வந்து சுகர் அவங்க வந்து நிறையா இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம் வரும் நம்ம டாக்ஸுக்கும் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம வந்து அந்த தப்பை நம்ம பண்ண வேணாம் நம்ம கையிலேருந்து ஒரு ஃபுட்டோ இல்லை ட்ரீட்டோ இல்லை ஒரு பிஸ்கட்டோ ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவு நல்லதாகவே கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்கட் வந்து காஸ்ட்லியும் இல்லை இல்லை நம்ம ஜென்ரலாக 5 ரூபீஸ் ஹியூமன் பிஸ்கட் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டாக் பிஸ்கட்டே வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இது கொடுக்குறனால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் சரி அவங்க உடம்புக்கு சேர்கிற ஒரு பொருள் இருக்க பிஸ்கட்டை தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு எப்படி நம்மளுக்கு இது ரிசீவ் ஆச்சுன்னா 5 சரமாக ரிசீவ் ஆச்சு ஒவ்வொரு சரத்துலேயும் 10 பிஸ்கட் பேக்கெட் இருக்கும் அதை நான் செக்கும் பண்ணி பார்த்தேன் ஒன்று ஒவ்வொரு சரத்துலேயும் 10 இருக்கான்னு எண்ணியும் பார்த்தேன் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க 10 பேக்கெட்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு சரத்துலேயும் டோட்டலாக வந்து 50 பேக்கெட்ஸ் 50 பேக்கெட்ஸ் வந்து நான் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 310 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் பிஸ்கட் பேக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 245 ரூபீஸ் ஆனால் வந்து டெலிவரி சார்ஜும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 310 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் சரி ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ தான் பிஸ்கட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு அந்த பேக்கெட்டை கட் பண்ணேன் பேக்கெட்டை நம்ம பிரித்தோம்னா குட்டி குட்டியாக க்யூட்டான போன் ஷேப் பிஸ்கட்ஸ் இருந்துச்சு ஒரு பேக்கெட்டில் நான் ஃபஸ்ட்டு பிரித்த பேக்கெட்டில் எவ்வளோ பிஸ்கட்ஸ் இருந்துச்சுன்னா 17 பிஸ்கட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் 2-3 பேக்கெட் பிரித்து பார்த்தேன் ஒரு பேக்கெட்டில் 15 பிஸ்கட்ஸ் இருந்துச்சு இன்னொரு பேக்கெட்டில் 16 பிஸ்கட்ஸ் இருந்துச்சு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மினிமம் 15 பிஸ்கட்ஸாச்சும் ஒரு பேக்கெட்டில் இருக்குது கண்டிப்பாக இந்த பிஸ்கட்ஸை நம்ம டாக்ஸுக்கு ட்ரீட்ஸாக யூஸ் பண்ணோன்னா இது ரொம்ப நாள் வரும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கூட இது பியூர் வெஜிடேரியன் ப்ராடக்ட் இது நிறையா டாக் பிஸ்கட் நம்ம வாங்குறதுக்கு தயங்குற ரீசன் பார்த்திங்கன்னா வந்து குவான்டிட்டியும் ஓரளவு தான் இருக்கும் ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் நம்ம வாங்கி அது வந்து கொஞ்ச நாள்லேயே தீந்து போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும் ஆனால் இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது குவான்டிட்டி ட்ரீட்டாக யூஸ் பண்ணோம்னா மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து நம்ம நிறைய போட்டுட்டு இருந்தோம்னா இது டக்குன்னு காலி ஆகிடும் பிஸ்கட்ஸை வந்து நம்ம டாக்ஸுக்கு எப்போயுமே ஒரு ட்ரீட்டாக தான் கொடுக்கணும் இது நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் கூட ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சரத்துலேருந்து 2 பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ட்ராவல் பண்ணும்போதும் கூட இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மல்டி விட்டமின்ஸ் மில்க் சாலிட்ஸ் வீட் ஃப்ளோர் ரைஸ் ஃப்ளோர் இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்ல ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் மில்க் சாலிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ற இது வந்து ஒரு பேடான இது இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நினச்சிக்க வேணாம் நம்ம மில்க் வந்து டாக்ஸுக்கு நல்லது தான் ஆக்சுவலாக மில்க் வந்து நல்ல இன்க்ரீடியண்ட்டாக இருக்கனால தான் நிறையா டாக் ஃபுட்ஸில் கூட மில்க் ஆட் பண்ணுவாங்க மில்க்கை வந்து டாக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணோம்னா பிரச்சனை வராது டாக்ஸுக்கு அதாவது ரா மில்க் பால் கறந்ததும் அந்த பச்சையான பாலை வந்து நம்ம டாக்ஸுக்கு கொடுக்கக்கூடாது பாலை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் தான் டாக்ஸுக்கு கொடுக்கணும் அப்புறம் பாதிக்கு பாதி தண்ணி கலந்த பால் தான் நம்ம டாக்ஸுக்கு கொடுக்கணும் ஏன் வந்து மில்க் வந்து நிறையா பேர் வந்து அது வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வருன்றதுக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான் திக்கான பால் வந்து நம்ம டாக்ஸுக்கு கொடுக்குறோம் ஹெல்த்தியாக கொடுக்குறோன்னு நினச்சிட்டு நம்ம ரொம்ப திக்காக கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் டைஜஷன் ப்ராப்ளமும் அந்த டைமில் வரும் அதனால தான் பாதிக்கு பாதி தண்ணி கலந்து பால் கொடுத்தோம்னா ஒன்றும் ஆகாது நம்ம டாக்ஸுக்கு நான் வந்து நம்ம ஸ்பார்க்கலோட வெட்டினரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன் இந்த மாதிரி மில்க் கொடுக்கலாமா பால் சாதம்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் தாராளமாக பால் சாதம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா சொன்னார் அடுத்து நம்ம ஸ்பார்க்கலுக்கு இந்த பிஸ்கட்டை கொடுத்தேன் அவள் எப்படி சாப்பிட்றா அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஸ்பார்க்கல் சிட் குட் கேர்ள்
வேணுமா? ஹாய் பை, குட் கேர்ள். ஹேண்ட் ஷேக், குட் கேர்ள்ஸ் பார்க்கு. டவுன் டவுன், மெதுவாக மெதுவாக சாப்பிடு, மெதுவாக சாப்பிட்டு நான் ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன். டவுன், நோ சிட், டவுன் டவுன் டவுன், குட் கேர்ள்ஸ் பார்க்கு, குட் கேர்ள். இந்த பிஸ்கட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.